அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரு நாட்டோட அந்த ராணுவ பலத்தை நம்ம ஒப்பிட்டு போது இந்தியா தான் ரொம்பவே ஆதிக்கமான ஒரு இடத்துல இருக்காங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதற்கான காரணம் இந்தியாவோட ராணுவம் வந்து பாகிஸ்தானோட ராணுவத்தை விடவே பல மடங்கு சக்தி வாய்ந்த ராணுவம் இருந்தாலும் பாகிஸ்தானிடம் ஒரு முக்கிய ஆயுதம் உள்ளது அணுசக்தி சம்பந்தமான ஒரு ஆயுதத்தை இந்தியர்கள் மீது பயன்படுத்தும் போது இந்தியா அது இப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அணுசக்தி பொருந்திய ஒரு ஏவுகணையை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியுமா பாகிஸ்தானால் உண்மையாகவே அந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை கொடுக்க முடியுமா முடியாதா யாருக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொடுக்க முடியும் இது போன்ற பல கேள்விகளுக்கான விடை நேற்றைய பதிவு பதினேழு நிமிடங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய பதிவு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் பல மணி நேரம் உழைப்புக்கு அப்புறம் தான் அந்த பதிவு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பல முக்கிய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா மற்றும் சவுத் கொரியா இந்த இரண்டு நாடுகளுமே ஜெர்மனி அந்த கிட்ட இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு முக்கியமான ஒரு நீர்மூழ்கி கப்பலை வாங்குறாங்க டைப் டூ ஜீரோ நைன் இந்தியாவும் டைப் டூ ஜீரோ நைன் வாங்குனாங்க சவுத் கொரியாவும் டைப் டூ ஜீரோ நைன் என்று அழைக்கப்படும் அந்த கப்பலை வாங்கினாங்க அதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பலை வாங்கினாங்க இப்போ நீங்க எல்லாருமே ஸ்கிரீன்ல ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் நீங்க பாக்குறீங்க இந்த இமேஜுக்கான அர்த்தம் என்னதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்தியா ஒரு முக்கியமான ஒரு சம்மர் என்ன நம்ம ஜெர்மனி கிட்ட இருந்து வாங்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வாங்கின பிறகு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட ஸ்கார்பியன் கிளாஸ் சம்பரன்ஸ் வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கோம் ரீசெண்டாக இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வாங்கப்பட்ட ஒரு ஐஎன்எஸ் சக்கர அழைக்கப்படும் ஒரு நியூக்ளியர் பேஸ்ட் சப்பரன்ஸ் அந்த கப்பலை கூட நம்ம இப்போ ரஷ்யா கிட்டே நம்ம ஒப்படைச்சிருப்போம் அந்த கப்பலை நம்ம லீஸ்ட்டுக்கு வாங்கினா நம்ம ரஷ்யன்ஸ்கிட்ட ஒப்படைச்சிருப்போம் ஸோ இந்தியா டோடே இந்த இமேஜை போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்ல ஒரு கான்செப்ட் என்னதுன்னா நைன்டீன் எயிட்டி ஒனில் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சமரனை நம்ம வாங்குகிறோம் ஆனால் நம்மளை விடவே ஆறு வருடங்களுக்கு பின்னால் வாங்கின ஒரு நாடு தான் சவுத் கொரியன்ஸ் நைன்டீன் எயிட்டி செவனில் வாங்குகிறாங்க நைன்டீன் நைன்டி த்ரீயில் அந்த நாட்டிலேயே ஒரு முக்கியமான கம்பெனி உருவாகுது அந்த கம்பெனிக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த அந்த ப்ராஜெக்டை இரண்டாயிரத்தி ஒன்னில் அந்த நீன்மீறி கப்பலாம் அங்கே வெற்றிகரமாக உருவாக்கி கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி ஏழில் இன்னொரு முக்கியமான சம்மரனை உருவாக்குறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த டேவு அழைக்கப்படும் அந்த நிறுவனம் வந்து பல ஹை கிளாஸ் சமரன்ஸை உருவாக்குறாங்க இன்னைக்கு இந்தியா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ப்ரெசென்ட்டாக இந்த மாதத்துல ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு நாற்பத்தி மூணாயிரம் கோடி செலவு பண்ணி ப்ராஜெக்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம் அந்த அப்ரூவல் கொடுக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு டெண்டரை நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம் நம்ம நாட்டில் இரண்டு நிறுவனம் மேசகான் டாக்கியர் மற்றும் எல்என்டி அந்த இரண்டு நிறுவனமும் கன்ஃபார்மாக பணி செய்ய தான் போகுது அந்த டெண்டர் நம்ம ரிலீஸ் பண்ண காரணம் என்னதுன்னா பிரான்ஸ் சவுத் கொரியா ஜெர்மனி ஸ்வீடன் மற்றும் பல முக்கியமான நாடுகள்கிட்ட அந்த டெண்டரை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நாடுகள் வந்து அந்த ஆஃபரை ஒத்துக்கிறாங்களோ அந்த நாடுகள்கிட்ட அந்த ப்ராஜெக்டில் நம்ம ஒன்னாக ஜாயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இன்னைக்கு சவுத் கொரியாவோட டேவோ என்று அழைக்கப்படும் அந்த நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிற அந்த அத்தனை கண்டிஷன்ஸ்க்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நீங்கள் என்னென்ன கிரைசிஸில் அந்த சம்மனை உருவாக்கி தர சொல்கிறீங்களோ நாங்கள் உருவாக்கி தரோன்னு சொல்லிட்டு சவுத் கொரியன்ஸ் முன்னாடி வந்திருக்காங்க ஸோ சவுத் கொரியாவோட அந்த வளர்ச்சியை நம்ம நிச்சயம் அந்த நேரத்தில் பேசியாகணும் நம்மளை விடவே ஆறு வருடங்களுக்கு அப்புறம் தான் அந்த சம்மரினை அங்கே வாங்கினாங்க ஜெர்மனி கிட்டே இருந்து இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவைப்படும் ஒரு ஆறு சம்மரின்ஸை சவுத் கொரியன்ஸ் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டேவோ அந்த நிறுவனம் வந்து ஆஃபர் பண்ணுறத பார்க்கும் ரொம்பவே வியப்பாக தாங்க இருக்குது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சவுத் கொரியன்ஸ் பார்த்துருக்காங்க இந்தியா அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை பார்க்கணுன்னா நிச்சயம் முக்கியமாக நம்ம நாட்டில் இந்த விதமான ஊழல் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும் டிஆர்டிஓவை நம்ம தப்பு சொல்லவே முடியாது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனை தப்பு சொல்லவே முடியாது ஏன்னா அந்த ஏஐபி அந்த ஏர் இன்டிபென்டென்ட் ப்ரொபர்ஷன் டிவைஸில் ஆரம்பிக்கப்பட்டு பல முக்கியமான ஆயுதங்களை தொடர்ச்சியாக சிறப்பாக அவங்க பண்ணியிருந்தா இருக்காங்க இன்னும் பல முக்கியமான துறைகளில் பல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா குறிப்பாக சீனா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணமே ஒரு ஒரு நகரத்துலேயும் சொந்தமான பல தனியார் நிறுவனங்கள் வந்து இருப்பாங்க ஸோ சைனாவோட பல பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே அந்த நாட்டோட ஆட்களாக தான் இருப்பாங்க ஆனால் இந்தியாவோட பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே ஃபாரின் கண்ட்ரிஸோட ஆட்களாக இருக்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரசாங்கம் வந்து அந்த ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் அந்த கல்ச்சரை உருவாக்குற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம நாடும் டிஃபென்ஸ் மட்டும் இல்லை அத்தனை துறையிலுமே ஒரு சாதனையை நம்ம பார்க்க முடியும் ஐஎன்எஸ் பாஸ் என்று அழைக்கப்படும் சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அந்த ஏர்பேஸில் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஃபீட்டாக இருந்த அந்த ஏர்பேஸை நான்காயிரத்தி முந்நூறு ஃபீட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏர்பேஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏர்பேஸ் ஸோ வரப்போகும் நாட்களில் இந்த ஃபீட்டை வந்து நம்ம பத்தாயிரம் ஃபீட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த ஏர்பேஸ்க்கு எக்ஸாக்டாக பக்கத்தில் தான் மலக்கா ஜலசந்தி அதாவது மலக்கா ஆஃப் ஸ்டேட் இருக்குது அந்த வழியை நம்பி தான் சைனீஸோட கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது வர்த்தக கப்பல் அந்த வழியை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க நாளைக்கே சைனா வந்து இந்தியாவை லதாக் பகுதியில் பிளாக் பண்ண விரும்புனாங்கன்னா இந்தியாவோடோ அந்த அந்தமான் நிக்கபர் அந்த ஐஎன்எஸ் பாஸ் போன்ற பகுதிகளிலிருந்து ஃபைட்டர் ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஆன்டி சம்மரின் வார்ஃபர் கொண்ட ஒரு போர்மானம் பி எயிட் இந்த போர்மானத்தை நம்ம ஏற்கனவே அமெரிக்கா அந்த இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் இந்த போர் சிறப்பு அம்சம் என்னதுன்னா இப்போ ரீசெண்டாக கூட நேட்டோ படைகள் வந்து இந்த போர் பயன்படுத்தி ஆன்டிப்மேஸ்லாம் அங்கே சோதிச்சு பார்த்துருப்பாங்க அதாவது ஒரு சம்மரின் கிளராக மட்டும் இல்லாமல் ஒரு கப்பலை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுனி கூட இந்த போர் மனத்தில் சுமந்து போக முடியும் அதை தாண்டி இந்த போர் மனத்தோட சிறப்பம்சமே சர்வைலன்ஸ் ஏர்போன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த விமானத்தை நம்ம பயன்படுத்தவே வானால் நம்மக்கிட்ட ஒரு பி எயிட் போன்ற போர்மானம் இருக்கும் போது ஆனால் இதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இதோட அந்த சைஸ் கொஞ்சம் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய போர் மனத்தை நம்ம கொண்டு போக நிச்சயமாக ஐஎன்எஸ் பாஸ் போன்ற அந்த ஏர்பேஸை நம்ம விரிவாக்குவது அவசியம் அப்படி விரிவாக்கினா மட்டும்தான் சீனாவோட அந்த வர்த்தக கப்பலுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை இந்தியா கொடுக்க முடியும் நாளைக்கே இந்தியாவுக்கு லதாக்கில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஓகே அடுத்த செய்தி நாட்டோ படைகளில் ஆரம்பிக்கப்பட்டு அமெரிக்காவோட பல முக்கியமான படைகள் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து பின்வாங்கிற பட்சத்தில் துருக்கி அரசாங்கம் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க துருக்கி நாட்டுக்கு சொந்தமான இருந்து எட்நூறு ராணுவ வீரர்கள் வந்து கபுல் என்று அழைக்கப்படும் அந்த ஏர்போர்ட்டில் இருக்காங்க கபுல் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏர்போர்ட் ஸோ கபுல் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டில் துருக்கியோட அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அங்கேயே இருக்கோம் நீங்கள் எல்லாருமே போயிடுங்க நாங்கள் அங்கே இருக்க என்ன காரணம்னா நாளைக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிட்ட அந்த டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை நம்ம நிச்சயமா மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படி மெயின்டெயின் மட்டும் தான் இங்க இருக்க மக்களுக்கு அந்த பாதுகாப்பை வழங்க முடியும் இதற்கு இந்த ஏர்போர்ட்டை பாதுகாப்பது மிக மிக அவசியம் ஒன்ஸ் வந்து பின்வாங்கி போகிற பட்சத்துல நிச்சயமா தாலிபான்ஸ் வந்து அந்த ஏர்போர்ட்டை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் அந்த தொடர்பு துண்டிக்கப்படும் துருக்கியோட இந்த முடிவுக்கு அமெரிக்கன்ஸ் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க அமெரிக்கன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்க தான் துருக்கி இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பெர்ட்ஸ் சொல்றாங்க இதற்கு மத்தியில் தான் தாலிபான் மற்றும் இந்திய அரசாங்கம் பல முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டில் வந்து தாலிபானோட அந்த ஆதிக்கம் தான் அதிகம் ஸோ தாலிபானை மீறி நம்ம இதுவும் செய்ய முடியாது அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசாங்கம் வந்து தாலிபான்ஸ்கிட்ட பல மறைமுகமாக நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க ஸோ தாலிபான்ஸ் கிட்ட இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கின ஒரே ஒரு காரணம் ஆப்கானிஸ்தானில் அந்த அமைதியை கொண்டு வர வேண்டும் அதில் ரொம்பவே இந்தியா உறுதியாக இருக்காங்க அடுத்த செய்தி இஸ்ரேல் அந்த நாட்டுடைய உளவு படை ஆக கருதப்படும் மொசாட் அந்த மொசாட் படையோட எக்ஸ் சீஃப் ஆஃபீஸர் யோஷி கோஹன் அவர்கள் நேற்று தினம் ஒரு முக்கியமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு இஸ்ரேலோட ஒரு சேனல் டோல் என்று அழைக்கப்படும் ஒரு சேனலுக்கு அந்த மாதிரி பேட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை மறைமுகமாக சொல்கிறார் நாங்கள் தான் ஈரான் நாட்டில் நடந்த அந்த நியூக்ளியர் சைட்டுக்கான தாக்குதலுக்கு காரணம் அதே சமயத்தில் அந்த நாட்டோட அந்த சயின்டிஸ்டோட அந்த கொலைக்கும் நாங்கள் தான் காரணம் சொல்லிட்டு மறைமுகமாகவே அவர் சொல்லி முடிச்சிட்டார் இரண்டாயிரத்தி இருபது ஈரான் நாட்டில் இரண்டு முக்கிய நிகழ்வை நம்ம படிச்சிருப்போம் நட்டன்ஸ் அழைக்கப்படும் ஈரான் நாட்டோட ஒரு முக்கிய நியூக்ளியர் சைட் ஃபெசிலிட்டியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும் அதற்கடுத்தபடி அந்த நாட்டோட ஒரு முக்கிய அணுசக்தி விஞ்ஞானி வந்து இறந்து போயிருப்பார் இந்த இரண்டு நிகழ்வுக்குமே இஸ்ரேல் அரசாங்கம் தான் காரணம் சொல்லிட்டு ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற பட்சத்துல இப்போ இஸ்ரேல் நாட்டோட உளவுப்படி எக்ஸ் மொசாட் ஆஃபீஸர் சீஃப் யோசி கோஹன் அவர்கள் ஒரு வார்த்தையை மிக்சம் இருக்கார் அந்த இரண்டு சம்பவத்துக்குமே நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு மறைமுகமாக அவர் சொல்லியிருக்காரு நிச்சயமாக இஸ்ரேலின் கைகள் இல்லாமல் அந்த இரண்டு தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிகான் அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்காரு இதற்கு இன்னைக்கு இருக்குமே ஈரான் இந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணலை ஸோ இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு இன்ட்ரிவியூவாக மாறி இருக்கு இந்த யோசிகான் அந்த நம்பர் இன்ட்ரிவியூ எடுத்த ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லான் டயான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் தான் அந்த நியூக்ளியர் சைட்டில் தாக்குதல் பண்ணீங்களா அதற்கு இஸ்ரேல் தான் காரணமான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதற்கு அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொல்றாரு நாங்கள் பண்ணோமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அந்த நியூக்ளியர் சைட்டை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே அங்கே நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இருந்திருக்கு அதன் காரணமாக தான் அங்கே வெடிச்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு நிச்சயமாக இது ஈரான் கேட்ட பிறகு ஈரான் கிட்டே இருந்து இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வர சொல்லிட்டு உலகமே காத்துருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஈரான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த செய்தி அமெரிக்கன்ஸ் வந்து இரண்டு பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் பாம்பரை வெற்றிகரமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நார்த் ரப் குருமன் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கிய நிறுவனம் இப்போ அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடரை அமெரிக்கன்ஸ் உருவாக்கின ஒரே ஒரு காரணம் பி ஒன் பி லான்சர் என்று அழைக்கப்படும் அந்த பாம்பரை ரீப்ளேஸ் பண்ண தான் இந்த பாம்பரை அமெரிக்கன்ஸ் உருவாக்கினாங்க ஓகே அடுத்த செய்தி சீன நாட்டோட உளவு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு அந்த நாட்டோட ஒரு முக்கிய உளவாளியை இப்போ இந்தியாவோட பிஎஸ்எஃப் வந்து வெற்றிகரமாக அவர் கைது பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அந்த இடத்துல தான் அவர் கைது பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று தினம் அவர் கைது பண்ணும்போது அவருக்கு எனக்கு தெரிந்த ஒரே ஒரு பாஷை சைனா பாஷையை மட்டும்தான் சொல்லிட்டு அப்படிலாம் பேசியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியோட ராணுவம் வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்த பிறகு அவர் இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சிருக்காரு தான் இந்த மாதிரி நான் சீனாவோட அந்த உளவாளின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டார் ஸோ சீனாவுக்கு வந்து இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் தாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தானில் சைனீஸோட கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினேழு உழவாளிகள் வந்து மாட்டினாங்க இப்போ அதுக்கு அடுத்தபடி இந்தியாவிலேயும் மாட்டிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தைனாவோட அந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்பை ஏஜென்சிஸ் அங்கே இழுத்து மூடிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்தியாவெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரா ஏஜென்சிஸ் வந்து நேபாள் ஸ்ரீலங்கா பாலஜிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பல முக்கியமான நாடுகளில் இருக்காங்க ஆனால் வரைக்கும் யாருமே பெருசாக மாட்டுந்தே இல்லை ஆனால் சைனீஸ் வந்து அடிக்கடி மாட்டிக்கிறாங்க ஸோ சைனீஸ் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் இதற்கு மேற்பட்ட அங்கே மாட்டாமல் இருக்கணும்னா நம்ம வடிவல் சார் வந்து அத்தனை கேட்ட போட்டுன்னு வருவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதற்கு காரணம் அவர் மண்டமான இருக்கக்கூடிய அந்த கொண்டை தான் கண்டுபிடிப்பாங்க அது மாதிரி நீங்களும் எதாவது யோசிக்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு தவறு இருக்கும் நீங்கள் பண்ற அந்த தவறை பயன்படுத்தி தான் அத்தனை நாடுகளும் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ சீனா கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருங்க ஓகே கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு டிஃபன்ஸ் அப்டேட் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட அந்த டிஃபென்ஸ் அப்டேட் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி ஆஃபீசர்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நிறைய ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க அதன் காரணமாக நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட அந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இரண்டு ஸ்குவாட் ஆட் பண்ண போகிறாங்க இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமுங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து அந்த பிளஸ் டூ முடித்த பிறகு இந்த எக்ஸாமை எழுதுவாங்க இப்போ ரீசெண்டாக அந்த எக்ஸாம்கான போஸ்டிங் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூன் நைன்த்தில் இருந்து ஜூன் டுவெண்ட்டி நைன்த்து இருக்குதுன்னா அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ மறக்காமல் அந்த என் அந்த வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்க அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டோட்டலாக முன்னூற்றி எழுபது போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு வந்த ஒரு அப்டேட் நியூஸ் என்னதுன்னா இரண்டு ஸ்காவாடனாக அங்கே ஆட் பண்ண போகிறாங்க அந்த என்டிஏ அகாடமியில் ஸோ நீங்கள் ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆர்மியில் ஜாயின் பண்ண விரும்புனிங்கன்னா நீங்கள் வந்து அந்த என்டிஎக்ஸாம்கான இந்த என்கொயரி செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு ஏர்ஃபோர்ஸ் மற்றும் நேவி இந்த இரண்டு துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணி விரும்புனிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ இன்றைக்கி நம்ம பதிவு முடிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய கிளஸ்டர் ஆஃப் நியூஸ் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி மட்டும் நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாட்டோம் ஒரு டாப்பிக்கை டீட்டெயிலாக எடுத்து நாங்கள் பேசுவோம் மறக்காமல் நேற்றைய பதிவு போய் செக் பண்ணி பாருங்கள் பதினேழு நிமிடம் பதிவு ஸோ அந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃப் ஃபர்மெண்ட் சேனல் நன்றி ஜெய்ஹிந்த்